la! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கிட்டத்தட்ட திரு விஜய் திரு அஜித் அவர்கள் வரதுக்கு முன்னாடி நான் படம் பண்ண காலகட்டங்கள் எல்லாம் பிரசாந்த் வந்து நல்ல பீக்ல இருந்தார். ஒரு காலகட்டத்துல 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பிரசாந்த் இல்லாம இவங்க 2 பேரும் வேற எங்கயோ போயிட்டாங்க. நினைச்சே பார்க்க முடியாது. பிரசாந்த் சார் இப்போ அவங்க இடத்தலாம் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு 2 பேர் மேல ரொம்ப மேல போயிட்டாங்க. பிரசாந்தோட வாழ்க்கையே வீணா போனது தியாகராஜன் சார் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டே வருது. அதை வந்து ராஜேஷ் இருக்கார் இல்லையா, நடிகர் ராஜேஷ் சார், அவர் டைரக்டாக தியாகராஜன் சார்கிட்டே கேட்குறாரு, சார் உங்களை பற்றி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காரு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அது எவ்வளோ வலியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. விஜய் சார் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதும் திரு பிரசாந்த் அவர்கள் இங்கே இருக்கிறதும் நாளைக்கு எனிதிங் கேன் சேஞ்ச். ஆனால் நீங்கள் விஜய் சாரை இனிமேல் மீற முடியாது. அது நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த கேட்டகரிக்கு மேபி போராடி வரலாம். விஜய், அஜித், பிரசாந்த் அப்படி தான் இருக்குமே தவிர விஜயை முந்தி விட்டார் பிரசாந்த்ன்றது வாய்ப்பு இல்லை. நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சு தான். நானும் கிட்டத்தட்ட ஏன் திடீர்னு காணாமல் போனேன்னு என்னையும் தெரியாது, யாருக்குமே புரியாது, எனக்கே புரியல நான் ஏன் காணாமல் போனேன். அது அப்படிதான், அவள் அப்படித்தான் ஒரு படம் வந்து அது அப்படித்தான். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இயக்குனர் பிரவீன் காந்தி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்கள் ஹீரோ பற்றி சில கேள்விகள். ஏன்னா வந்து பிரசாந்த் அவர்கள் ஸ்டார், அது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பிரசாந்தோட அந்த விஷயம், அந்த வேல்யூ வேறு மாதிரி மாறி இருந்துச்சு. ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிட்டாரு சினிமாவில். இப்போ இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் ஒரு படம், அந்த படமும் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கடந்து வந்து பல தடைகளை தாண்டி இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த கண்ணை பொறுத்த வரைக்கும்? பிரசாந்த் சாரை பற்றி சொல்லுங்கள். பர்சனலாக அவரை பற்றின சில விஷயங்கள் தான் தெரியும் அவங்களுக்கு. பல தடைகள் வந்தாலும் ஒரு நகை கடையே வச்சிருக்காரு. எவ்வளோ தடை வந்தாலும் அவர் நகை கடை அவரை காப்பாற்றிடும். அதனால் அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்கனாமிக் ஸ்டேட்டஸில். ஆனாலும் ஒரு கிட்டத்தட்ட திரு விஜய் திரு அஜித் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் படம் பண்ண காலகட்டங்கள்லாம் பிரசாந்த் வந்து நல்ல பீக்கில் இருந்தார். ஒரு காலகட்டத்தில் 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பிரசாந்த் இல்லாமல் இவங்க 2 பேரும் வேறு எங்கேயோ போயிட்டாங்க. நினச்சே பார்க்க முடியாது. பிரசாந்த் சார் இப்போ அவங்க இடத்தலாம் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு 2 பேர் மேலே ரொம்ப மேலே போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்த இப்போ அதில் இருந்தவருக்கு அந்த ஒரு வெறி இருக்கும். அந்த வெறிக்காக அவர் நிறைய படங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்தி படம் ஒரு 10 படம் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு தியாகராஜன் சார். இந்த மாதிரி ஓடின படங்கள்லாம் எதையாவது ஒன்றை வச்சு வந்து திரு பிரசாந்த் அது இந்த லெவலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால் பிரசாந்தை உருவாக்குனது அவங்க அப்போ தான். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா. ஏன்னா அவர் பிரசாந்துக்கு அவ்வளோ வந்து இந்த சினிமாக்காரனுங்க கூட வந்து நடிக்கிறத ஏமாத்துறதெல்லாம் அவருக்கு தெரியாது. இஸ் ரியல் சாக்லேட் பாய் தான், கொஞ்சம் நல்ல இன்னசென்ட் தான் அவர். ஓகே. ஆனால் இந்த சினிமாக்காரனுங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தியாகராஜன் சார் தான் கரெக்டான ஆள். எந்த கம்பெனி கரெக்டு எது, அதனால் அதுக்காகவே என்ன பண்ணுறாருன்னா தான் நடிக்கிறதையே ஆஃப் பண்ணுறாரு. தியாகராஜன் சார் படங்களை கம்மி பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பையனை ஃபோக்கஸ் பண்ணி பையனை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்தது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா பிரசாந்தோட வாழ்க்கையே வீணாக போனது தியாகராஜன் சாரால் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டே வருது. அதை வந்து ராஜேஷ் இருக்கார் இல்லையா, நடிகர் ராஜேஷ் சார், அவர் டைரக்டாக தியாகராஜன் சார்கிட்டே கேட்குறாரு, சார் உங்களை பற்றி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அது எவ்வளோ வலியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அப்பாவுக்கு ஒரு அப்பாவுக்கு என்னன்னா நம்மளே குற்றச்சாட்டை. ஏன்னா அவர் பையன் மேலே வாங்க போகணுன்னு தான் பேசுவார். வாங்க போகணுன்னு தான் பேசுவார் பிரசாந்த் சார் அப்படின்னு தான் பேசுவார். ஓகே. அப்படி ஒரு அவர் மேலே மேபி பிரசாந்த் பிறந்த நேரம் அவரை வாழ்க்கை எப்போவுமே இன்னொரு சென்டிமெண்ட் இருக்குது சார். பசங்க பிறக்கிற நேரம் வந்து உங்கள் லைஃப்பை மாற்றும். பிரசாந்த் பிறந்த நேரம் தியாகராஜன் சாருடைய வாழ்க்கை மாறி இருக்கலாம். அதனால் அந்த பையன் வந்து பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அது இன்ன வரைக்கும் அது அதனால தான் பிரசாந்த் டவர்னு வச்சுருக்காரு. தியாகராஜன் டவர்னு வச்சுருக்கலாமே. தியாகராய நயரில் இருக்கிற கடை அது. தியாகராயன்னு தானே வச்சுருக்கணும், தியாகராஜன் தானே வச்சுருக்கணும், தியாகராய நகரில் இருக்கிற இதுக்கு. ஓகே. ஆனால் பிரசாந்த் டவர்னு தன் பையன் பேர் வச்சார். ஸோ அந்தளவுக்கு அப்பா பையனுக்குள்ளே ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்களுக்கு அப்பா மேலே பெரிய மரியாதை, பெரிய மரியாதை. ஒரு கோட்டை தாண்ட மாட்டார். அதாவது சீதை தாண்டவே இல்லை ராமன் கோட்டை அப்படின்னாங்கல்ல. நியாயமாக இவர் தான் கோட் படத்தில் கோட் படத்தில் நடித்த திரு பிரசாந்த் அவர்கள் தான் அவங்க அப்பா கோட்டை தாண்டவே மாட்டார். அப்படி ஒரு அப்பா மேலே ஒரு மரியாதை. ஸோ அந்த படத்தில் என்ன பெரிய ப்ளஸ் தெரியும்னா இந்த படம் ஓடும் நிச்சயமாக. நான் இப்போ சொல்கிறேன் அந்த 100% ஓடும். ஏன் ஓடுன்னு நான் சொல்கிறேன். இந்தியில் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. China அந்த படம் 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு ஓகே சைனால நல்ல அருமையான திரைக்கதை ஒன்னு அந்த படத்துக்கான கரெக்ட் செலக்ஷன் இருக்கு பாத்தீங்களா சூப்பர் நான் அந்த படத்தை ஓடுன்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா கார்த்திக் சார் சிம்ரன் சமுத்திரகனி யோகி பாபு கேஸ்ரவிகுமார் மனோபாலா நீங்க எல்லாமே அந்த படம் பாத்தீங்கன்னா வனிதா அனிதா ராஜகுமார் விஜயகுமார் அது அந்த படம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அப்படியே அதே மாதிரி ஆளுங்களை வந்து இந்த चूஸ் பண்ணி போடுறாங்க அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த படம் வந்து பெர்ஃபெக்ட் ஃபிலிமா தெரியும் பெர்ஃபெக்ட் ஃபிலிமா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் ஐ மீன் பிரசாந்த் சாரோட இப்போ இருக்க கெட்டப் இல்லையா அதுக்கான கதை மாட்டணும் கரெக்ட்டா மாட்டிடுது அதனால நிச்சயமா அந்த பொண்ணு ஹீரோயினும் கரெக்ட்டான சாய்ஸ் பிரியானந்த் கரெக்ட்டான சாய்ஸ் சோ ஓவராலா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் Prashant அவர்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க விஜய் அஜித் இருந்த காலகட்டங்கள்ல அதுக்குள்ள பீக்கா இருந்த பிரசாந்த் அப்படிங்க. இன்னைக்கு பிரசாந்தோட படத்தோட பாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு விஜயோட உதவி தேவைப்படுதுன்ற மாதிரி நிலைமையே அது காலம் தான் சார். அது சரி தப்பு இல்ல அதுக்கு விஜய் சாருடைய வளர்ச்சி பூர்வ புண்ணியம் நிறைய இருக்கு சார் அது. நீங்க அந்த கணக்கு எடுத்தீங்கன்னா அது வந்து ஜோசியம் பார்க்குற மாதிரி ஆயிடும். அது எல்லாமே எழுதப்பட்டதுங்க. இங்க விஜய் சார் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கறதும் திரு பிரசாந்த் அவர்கள் இங்க இருக்கறதும் நாளைக்கு எனிதிங் கேன் சேஞ்ச் ஆனால் நீங்கள் விஜய் சாரை இனிமேல் மீற முடியாது அது நான் ஓப்பன் பண்ணுறேன் அந்த கேட்டகரிக்கு மேபி போராடி வரலாம் ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 இட்டு கொடுத்தாருண்ணா பிரசாந்த் மேபி பரவாயில்லப்பா வந்துட்டாருப்பா வந்துட்டு விஜய் அஜித் பிரசாந்த் அப்படி தான் இருக்குமே தவிர விஜயை முந்தி விட்டார் பிரசாந்த்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அது எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சிங் அது விஜய் இப்போ இருக்கிற இடம் வந்து விஜய்க்கே தெரியாது எப்படி ரஜினிக்கே தெரியாதோ அதே மாதிரி இவங்களுக்கே தெரியாது இவங்க என்னன்னா சார் போறாங்க நடிக்கிறாங்க வந்துடுறாங்க ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு விஜயை வச்சுக்கிட்டு அதை ஒரு 100 பசங்க வச்சு அவனுங்க மனசுக்குள்ளே என்ன தாக்கம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது அவன் எதை வேணா செய்வான் இவங்களுக்காக ஆனால் இவங்களுக்கு தெரியாது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சுது அதனால தான் அவர் எம்ஜிஆர் சின்ன வயசு பிகினிங்லேருந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தார் இவங்க அப்படியே ஃபேனாகவே வச்சுருக்காங்க தூரமாகவே வச்சுருக்காங்க அவங்களோட நெருங்கும் போது தான் தான் சக்தி தெரியும் சார் இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தால் ஒரு தம்பி அண்ணனுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இல்லை இல்லையா ஒரு அண்ணன் இருக்கிறது இல்லை ஆனால் உங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகன் இருக்கான் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா விஜயும் திரு ரஜினிகாந்த் அதை விட்டுட்டார் ரஜினிகாந்த் இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு ஒரு நல்லதை பண்ணியிருக்கணும் பண்ணலான்னு நினைக்கலாம் தெரில எனக்கு அந்த இடம் குழப்பமான இடம் தான் அது ஆனால் திரு விஜய் அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை வச்சு இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் கண்டிப்பாக ஏன்னா விஜய் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காரு ஸோ அந்த இடத்த திரு பிரசாந்த் நெருங்க முடியாது ஆனால் அந்த ரேஸுக்கு வந்துடுவார் கண்டிப்பாக நீங்கள் நெருங்கி பழகிருப்பீங்க அவர்கிட்ட பர்சனல் லைஃப்லையும் சரி அவருக்கு பெரிய அடி இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து சினிமாவில் இருக்கிறத விட இல்லாமல் கொஞ்சம் காலம் படம் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய வழியாக இருந்திருக்கும் அதெல்லாம் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுற ஆளா சார் அவர் பிரசாந்த் ஓ நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே ரேஜ் தான் நானும் கிட்டத்தட்ட ஏன் திடீர்னு காணாமல் போனேன்னு என்னையும் தெரியாது யாருக்குமே புரியாது எனக்கே புரியல நான் ஏன் காணாமல் போனேன்னு அது அப்படிதான் அவள் அப்படித்தான் ஒரு படம் வந்தது அது அப்படித்தான் அது அப்படித்தான் இல்லை ஆளுக்கு ரொம்ப கூலாகவே தான் சார் இப்போ கூட அந்த சலோமியான ஒரு பாட்டை போட்டு ஆட சொல்லும் போது அந்த பிரசாந்தோட பழைய எனர்ஜி அப்படியே பார்க்குறோம் இருந்தாலும் இவ்வளோ நாள் படம் பண்ணலை இல்லை வலி பெயின் அதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும் சார் இப்போ எனக்கு ஏன் வலி இல்லாமல் இருக்குன்னா நான் ஆன்மீகத்துக்கு போயிட்டேன் இப்போ நான் ஆன்மீகத்துக்கு போகலைன்னு வச்சுங்களேன் நான் வந்து எல்லாரை பார்த்தும் புறம் போடுவேன் ஐயோ எந்த படம் விட்டாமல் எது படம் நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் மனிதன் வந்து சார் ஆசைகளால் அவன் சூழப்பட்டவன் என்னை விட பெட்டராக ஒருத்தர் பண்ணிட்டாங்க எனக்கு போட்டியாக வராங்கன்னா என்னால் தூக்கம் வராது தூக்க முடியாது என்னால் அதை உடைக்கணும் அதை வரணும்ட்டு அது இருந்தால் தான் நீங்கள் அந்த நம்பர் 1 நம்பர் 2ல இருக்க முடியும் ஓகே அப்போது அந்த நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3க்குள்ளே இருந்த ஒரு பிரசாந்த் அவர்கள் எப்படி நிம்மதியாக இருந்திருக்க முடியும் உள்ளே அந்த வழி இருந்திருக்கும் பட் அதை மீறி அதுதான் நான் சொல்கிறேன்ல சார் அது விதி அப்படி இழுத்துட்டு போயிடும் ஆனால் இந்த படம் அவருக்கு சூஸ் பண்ணதும் அந்த கூட நடிக்கிற தேர்வும் இந்த படத்தில் அவர் திருப்பி வந்து ஆடியன்ஸ் அக்செப்டட் ஹீரோ ஆகிடுவார்னு எனக்கு ஒரு நம்பி ஏன்னா கேப் விட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சார் கேப் விட்டு இப்போ மோகன் சார் ட்ரை பண்ணார் முடியல சார் முடியல ஏன்னா கேப் விட்டுட்டால பட் மோகன் சார் ரொம்ப ஓல்டு ஆனால் நல்லா இருந்தார் மோகன் சார் பார்க்கும்போது ஒரு ரீசனபுளாக இருந்தார் நான் எதிர்பார்த்தேன் மோகன் சார் திருப்பி வந்துடுவாங்கன்னு ஏன்னா அந்த அப்படியே இருக்கு லுக் வைஸ் நல்லா இருந்தார் இன்னும் கொஞ்சம் கதை தேர்வு மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஆனால் பிரசாந்துக்கு இந்த படம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அவருடைய வழிகளுக்கெல்லாம் இந்த படம் எதையும் ஷேர்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நானே வழியில் இருக்கிறேன் சார். நான் இப்போ நல்லா இருந்தேன்னா நான் போய் கேட்கலாம். அப்புறம் நானும் வழியில் இருக்கேன். ரெண்டு பேரும் வழி தெரியாமல் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனால் என்னால் இது பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, தியாகராஜன் சார், என்ன சார் நீங்கள் எவ்வளோ பேர் டேரக்டர் தெரியுமா சார், இப்படிலாம் இருக்கீங்களா சார், ஏன்னா உங்கள் சொத்து ஒரு 40-50 கோடி ரூபா இருக்கணும் சார் உங்கள் திறமைக்கு. ஏன்னா என் திறமையை பார்த்தவர், அவரும் பார்த்துருக்காரு, பிரசாந்தும் பார்த்துருக்காரு. ஏன்னா அப்படி நான் ஒர்க் பண்ணுவேன், தயக்கமே இருக்காது, போயிட்டே இருக்கும். இப்போலாம் எடுத்து பார்த்துட்டு தானே கரெக்ட் பண்ணிக்கிறானுங்க. அப்படிலாம் அப்படி கிடையாது, நான் மானிட்டரே பார்க்க மாட்டேன். ஓகே ஓகே போயிட்டே இருப்போம், அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் அதனால் அவர் சொன்னார், மினிமம் உங்களுக்குலாம் 40-50 கோடி ரூபா சொத்து இருக்கணும் சார், இன்றைக்கி வருஷத்துக்கு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறாள், இப்படி இருக்கீங்களான்னு அவர் என்ன சொல்லுவார். என் மைண்ட் வாய்ஸு, ஏ சார் பிரசாந்த் மட்டும் என்ன அவரு தானே சார் வருஷத்துக்கு 20-30 கோடி சம்பாதிக்கணும், விஜய் அஜித் வாங்கிட்டு இருக்காங்களே அது உங்களுக்கு இல்லை, இப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸில் தான் ஓடிட்டுருக்குமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக பேச முடியாது. ஆனால் என் மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறை உண்டு, தியாகராஜ் சாருக்கு. எனக்கு பிரசாந்த் மேலே நிறைய அக்கறை உண்டு. ஏன்னா என் 2 படம் ஹீரோ இல்லை, இப்போ அவர் திருப்பி ஜெயிச்சார்னா ஐம் ஸோ ஹாப்பி. இப்போ எனக்கு கேட்டி குஞ்சுமோன் சார் படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், எனக்கு ஸோ ஹாப்பி. ஏன்னா என் முதலாளி எனக்கு லைஃப் கொடுத்தவர். அதே மாதிரி இவங்க இப்போ எனக்கு சிம்ரன் நடிக்கிறது, ஜோதிகா நடிக்கிறது எனக்கு ஹாப்பி. ஏன்னா கரண்ட்டில் இருக்காங்கல்ல அவங்க, இல்லைனா அந்த காலத்து நடிகையாப்பா ஏதோ ஜோதிகான்னு ஒரு ஆள் வச்சுப்பா ஐயோன்ற மாதிரி ஆகிடும். இப்போ பிரசாந்த் திருப்பி பண்ணி இட்டு கொடுத்தாருன்னா ஐம் ஸோ ஹாப்பி இல்லை. ஓகே, கண்டிப்பாக சார், அதனால் அவர் வெற்றி பெறுவார், நிச்சயமாக வெற்றி பெறுவார். கண்டிப்பாக சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க, உங்க நன்றி சார். நன்றி. Hola! Your dream vacation to Singapore starts from Rs 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand.